பத்மசேஷாதிரி பாலபவன் பள்ளியில் ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவிகளுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் பூதாகரமானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் இந்த விவகாரம் பெரிதானதை அடுத்து சென்னையில் உள்ள டாப் பள்ளிகளின் மாணவிகள் அந்த பள்ளி ஆசிரியர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்களை சமூக வலைதளங்களில் ஆதாரங்களோடு அடுக்குகின்றனர் அதில் செட்டிநாடு வித்யாசிரமம் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளிகளில் உள்ள சில ஆசிரியர்கள் மீது அதிகம் பேர் குற்றம் சாட்டியுள்ளனா் அதன்படி சேப்பாக்கத்தில் உள்ள மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி கிளையில் காமஸ் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆனந்த் என்பவர் கடந்த சில ஆண்டுகளாகவே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மாணவி ஒருவர் டுவிட்டரில் பகிர்ந்த சில ஸ்கிரீன்ஷாட்டுகளில் ஆனந்த் கோச்சிங் வகுப்புகள் நடக்கும் சமயம் மாணவிகளை பின்பக்கம் அடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் அதனை பார்த்த சில மாணவிகளும் ஆனந்த் மாணவிகளை பின்பக்கத்தில் கையால் அடிப்பதை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அவர் அடிக்கும் போதெல்லாம் சக மாணவர்கள் அதை பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க அவை என் பொண்ணு மாதிரி என கூறியுள்ளார் இந்த சம்பவங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலே நடந்து வருகிறது மாணவர்களிடமும் ஆனந்த் மோசமாகவே நடந்து கொண்டுள்ளார் அவர்களை கன்னத்தில் பலார் என்று வகுப்பில் அடிப்பது ஆபாசமாக திட்டுவது என பல செயல்களில் ஈடுபட்டுள்ளார் சில சமயங்களில் மாணவிகளை பாராட்டுவது போல கட்டிப்பிடிப்பது அரவணைப்பது என அருவறுக்கத்தக்க செயல்களிலும் ஈடுபட்டுள்ளார் முன்னாள் மாணவர்கள் பலரும் சேர்ந்து குழந்தைகள் உரிமைகளுக்கான பாதுகாப்பு ஆணையம் மகளிர் ஆணையம் உயர்கல்வித்துறை செயலாளர் பள்ளி நிர்வாகம் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் ஆசிரியர் ஆனந்த் மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளனா் இதன் அடிப்படையில் ஆசிரியர் ஆனந்த் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புகார் தொடர்பாக நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் விசாரணை நடக்கும் வகையில் குழு அமைக்கப்படும் எனவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது